ஹாய், வணக்கம். கேஎஸ் தமிழ் கட்சியில் நம்ம இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அதனால ஒரு சாம்பார் வச்சு காய் இன்னும் முடி பண்ணல. ஒன்று உருளைக்கிழங்காக இருக்கும், இல்லைன்னா வாழைக்காய், இதில் ரெண்டு ஏதாவது ஒன்று. இப்போ பருப்பு வச்சலாம் சாம்பாருக்கு. 100 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன், 100 கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். இந்த சைடு பால் வச்சுருக்கேன், பாலை காய்ச்சிடுவோம். அப்புறம் பருப்பு, பருப்பு வச்சாச்சு. பருப்புக்கு தேவையானது பார்த்தோம்னா, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், சீரகம் மூணையும் போட்டு ஒரு ரெண்டு ஊசல் ஊற்றலாம். கொஞ்சோண்டு எண்ணெய், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், சீரகம் போட்டாச்சு. கொஞ்சோண்டு எண்ணெயும் ஊற்றிட்டோம். 4-3 விசில் வரும், அடுத்த பார்க்கலாம். பாலை காஞ்சிடுச்சு, பாலை இறக்கிடுவோம். பாலை இறக்கிட்டு சுடுதண்ணி வச்சுட்டு அடுத்து சாம்பாருக்கு நம்ம காயை கரைச்சிடலாம். பத்தில நான் நல்லா தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி ரெண்டு கரைச்சிட்டு காமிக்கிறேன் நான். இப்போ வெறும் தக்காளி பழத்தை மட்டும் நல்லா தண்ணியில் கரைச்சாச்சு. என்னென்ன காய்ங்கிறது பார்த்துருவோம். கேரட்டு, 1 கேரட்டு, 5-6 அவரைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், அடுத்து சின்ன வெங்காயத்தை போட்டுருவோம். சின்ன வெங்காயம் போட்டாச்சு, அடுத்து கேரட்டு, அவரக்காய். பருப்பு இறக்கிடலாம். இப்போ காயெல்லாம் போட்டாச்சு. நம்ம சாம்பார் தூளும் கல் உப்பு சேர்த்துருவோம். இதுக்கிட்ட நல்லா கலக்கிடுவோம். நல்லா ஒன்று போல் காய் வேகட்டும். அதுக்கப்புறம் புளித்தண்ணியும் பருப்பு சேர்த்துக்குவோம். காய் வேகட்டும். காய் வெந்துக்கிட்டு தான் இருக்குது, அடுப்பை மாற்றி விட்டுட்டேன். காய் வேகுது, இங்கே சுடுதண்ணி வச்சாச்சு. கொஞ்சோண்டு புளி ஊற போட்டிருக்கேன் சாம்பார் ஊற்றுறதுக்கு. இங்கே அரிசி ஊறுது பாருங்கள். பருப்பு எடுத்துட்டு அதே குக்கரில் வச்சுட்டேன், அரிசி ஊறிக்கிட்டு இருக்கு. பருப்பு தான் இருக்குது, காய் வேகட்டும். அதை பற்றி ஒவ்வொன்றா பார்ப்போம் நம்ம. அதுக்குள்ளேயே நான் சுடுதண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். தேன் தண்ணியை, காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம புளித்தண்ணியை சேர்த்துருவோம். புளித்தண்ணி, புளி கரைச்சி வச்சுருக்கேன், ஊற்றிடலாம். புளியை ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்குவோம், அடுத்து பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் சாப்பாடு வச்சுட்டேன், நெருப்பில் சாப்பாடு இருக்குது. புளித்தண்ணி ஊற்றிருக்கோம். ஒரு 2 நிமிஷம் கழித்து பருப்பு ஊற்றுறோம். நல்லா கோச்சிருச்சு. இப்போ நம்ம பருப்பை சேர்த்துருவோம். பருப்பு ஊற்றியாச்சு, ஒரு 2 நிமிஷம் கொதிக்கவும் அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். தாளிச்சு விட்டுக்குவோம் நம்ம. நான் இப்போ அடுப்பை மாற்ற போகிறேன், இருந்தால் அதை மாற்ற போகிறேன். சாப்பாடு விசில் வந்துடுச்சு, போதும், இறக்கிடலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக நம்மத்தலாம் விட்டுருவோம். இப்போ குழம்பு தாளிக்கணும். இங்கே எண்ணெய் காந்துச்சு, கடுகு உளுந்த மாதிரி போட்டாச்சு, அடுத்து வெங்காயம். தாளிச்சது நம்ம குழம்பு சேர்த்துக்கணும். அடுத்து அதே சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
உப்பு காரம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவைன்னு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சேர்ப்பீங்களோ அது மாதிரி. இப்போ என்ன செய்யலாம், மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த பக்கம் எதுக்கு வெண்ணி கொதிக்குதுன்னா, எங்கள் பாப்பா உருளைக்கிழங்கு வேண்டாமா, முட்டை தான் வேணுமா, அதனால் ஒரு முட்டையை தண்ணி கொதிக்க போகுது, உப்பு போட்டிருக்கேன் அதில், வேக வச்சுருவோம். அப்படி வேகட்டும், கிழங்க பார்த்தலாம். சாம்பார் சாம்பார் வச்சிடலாம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் இப்படி தாங்க சாப்பாடு, சாப்பாடு சாம்பார் உருளைக்கிழங்கு. பிடிச்சிருந்துச்சுன்னா கேஎஸ் தமிழ் கிச்சனுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பாய், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.